அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ராகு கேது பெயர்ச்சி 2023 பலன்கள் மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு தாடியில் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சொல்ல போகிறேன். இது வந்து பலருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. நமது ஆனந்தொழி அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவுக்கு உறுப்பினர் சேர்க்கை தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அன்னசேவா குழுவினுடைய பிரதான நோக்கம் தினமும் அன்னதானங்கள் செய்வது. இந்த அன்னசேவா குழுவில் உறுப்பினராக சேரக்கூடியவங்களுக்கு அற்புதமான பல பிரசாதங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரசாதம் வழங்குறோம்னு கொடுத்துருக்கேன் டீட்டெயில். மாதத்தில் ஒரு சிறிய தொகையை நீங்கள் அன்னதானத்திற்காக செலுத்தணும். உங்களுக்காக ஒவ்வொரு மாதமும் உங்கள் குடும்பத்துக்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெறும். இந்த குழு பற்றிய விளக்கம் தேவையான வாட்ஸ்அப் நம்பர் 9942922400 தொடர்பு கொண்டு விளக்கத்தை கேட்டு மனமிருந்தால் பதிவு செய்து கொள்ளுங்கள். மேச ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்? பரிகாரம் செய்ய வேண்டிய ராசியில மேச ராசியும் ஒன்று அப்படின்னு சென்ற ஆடியோல சொல்லியிருக்கேன். இந்த பலன்களை முழுசா கேளுங்க, அதன் பிறகு ஏன் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேங்கிறது உங்களுக்கு புரியும். உங்க ஜென்ம ராசிக்கு, அதாவது மேச ராசிக்கு, ஜென்ம ராசிக்கு இதுவரை சஞ்சரித்த ராகு பகவான் 12 இடமான மீன ராசியிலும், கேது பகவான் 6 இடமான கன்னி ராசியிலும் சஞ்சரிக்க உள்ளார்கள். ஜென்ம ராகுவும் 7 இட கேதுவும் கடந்த 1.5 காலமாக உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி பல வேதனைக்கு உள்ளாக்கி இருப்பார்கள். பல வேதனையை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். குடும்பத்துக்குள்ள சதா சண்டை, அதாவது உங்க வாழ்க்கை துணையோட ஏதாவது ஒரு காரணத்தினால சண்டை, தொழில் பிரச்சனை, தொழில வேலையாட்கள் இல்லாம கஷ்டப்பட்டிருப்பீங்க, அல்லது வேலையே இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பீங்க, வேலை செஞ்சு வருமானம் வராம கஷ்டப்பட்டு இருப்பீங்க, புதிய தொழில் எதுவும் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருப்பீங்க, பதவி உயர்வு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இப்படி எவ்வளவோ துன்பங்கள் அனுபவித்த உங்களுக்கு விடிவு காலம் வந்துவிட்டது. இப்போ உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், பரிகாரம் செய்ய வேண்டிய ராசின்னு மேசராசி சொன்னாரு சாமி, ஆனா இப்ப நல்லபடியா சொல்றாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஆடியோ முழுசா கேளுங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு பொதுவான பலன் அப்படின்னு சொன்னா, துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை அடையும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வரப்பிரசாதமாக அமையும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் ஸ்தானத்தில் இருந்த தடைகள் நீங்கி லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவார்கள். புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில், எலக்ட்ரானிக் சம்பந்தமான தொழில், ஆட்டோமொபைல் சம்பந்தமான தொழில் செய்பவருக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் விரைவு செலவுகள் நடப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க குறிச்சிக்கணும். நீங்க வேலை செய்யறவங்களா இருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துல பணிபுரியறீங்க அப்படின்னா, பணிபுரியுற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கூட வேலை செய்யறவங்களை அன்பு கூர்ந்து நம்ப வேண்டாம், நம்பி உங்களது ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு உண்டான வேலைகளை நீங்களே செய்து கொள்ளுங்கள். அடுத்தவரை நம்பி இருந்தால் ஏமாற்றம் அடைவீர்கள். இந்த காலம் சாதகமான காலமாக இருக்கின்ற மேசராசி அன்பர்களே, நீங்கள் உங்களுக்குண்டான வேலைகளை நீங்களே செய்து கொள்ளுங்கள். மேசராசியில பிறந்திருக்க பெண்கள், உங்க வாழ்க்கை துணையோட இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண தடை உள்ளவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். அதே சமயம் மேச ராசியில் இருந்து பிறந்திருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், ஒரே ஒரு விஷயத்தை கவனமா நீங்க பாத்துக்கணும். உங்களது எதிர்பாலினத்தால் உங்களுக்கு கெட்ட பெயர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. படிக்கிற பிள்ளைகள், மேச ராசியில பிறந்திருக்க படிக்கிற பிள்ளைகளுக்கு இது பொற்காலம்னே நான் சொல்லுவேன். தடைகள் விலகி ஓடும், குழப்பங்கள் நீங்கும். அதே சமயம் மனதை ஒருநிலைப்படுத்த பழகி கொள்ளுங்கள். மேச ராசியில் பிறந்த மாணவ செல்வங்களே, மனதை ஒருநிலைப்படுத்தி படித்தால் நிச்சயமாக பொற்காலமா இருக்கும். உடல்நிலையில சற்று சிரமங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கும் விரைய செலவுகளை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பொதுவா மேச ராசிக்காரங்களுக்கு அற்புதமா தான் இருக்கு. ஆனா நான் ஏன் பரிகாரம் செய்யணும்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த காலம் விரைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலமா இருக்கு.
உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல நாம கவனமா இல்லை அப்படின்னா தேவையற்ற சிக்கல்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இந்த மூணு விஷயங்களால தான் மேச ராசிக்காரங்களை நான் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள், அப்பதான் இந்த ஒன்றை ஆண்டு காலத்தை நீங்க சமாளிக்க முடியும். அதே சமயம் மேச ராசிக்காரர்களுக்கு சில சில காரிய தடைகள் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு பணமுடையால். எனவேதான் மேச ராசிக்காரங்க இந்த ஒன்றை ஆண்டு காலமும் கவனமாக நீங்கள் காலத்தை நகர்த்தணும், பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். சரி, என்ன பரிகாரம் செய்யலாம்? மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்றேன் பாருங்க. வெள்ளருக்கு விநாயகர் வீட்டுல வாங்கி வைங்க. அப்படி வீட்டுல வாங்கி வச்ச வெள்ளருக்கு விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு நெய் தீபம் போட்டீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை சமாளிச்சிடலாம். அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது அருகில் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு சென்று அருகம்புல் மாலை வாங்கி சாற்றி வழிபாடு செய்யுங்கள். அதே போல செவ்வாய்க்கிழமையில துர்கை அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்தாலும் மேச ராசிக்காரர்களுக்கு அருமையாக நன்றாக இருக்கும். இவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் நான் தனித்தனியா சுருக்கமா சொல்ல போறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது அறக்கட்டளையின் சார்பாக அக்டோபர் 30ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ராகு கேது பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. 7 ராசிக்காரங்க கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். சென்ற ஆடியோல அதை பத்தி நான் சொல்லியிருந்தேன். மேசம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, கும்ப மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்காக பரிகார தாய்த்து மற்றும் பரிகார ரக்ஷை இந்த ஹோமத்தில் வைத்து வழங்கப்படும். தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மேச ராசி அன்பர்களே, முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள், அது உங்களை காப்பாற்றும். நவராத்திரி நவதீப எண்ணிக்கை பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. 10/10/2023 மாலை 5 மணிக்குள் பதிவுகள் முடிவடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு அனிமத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.